சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வார ராசி பல நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை காண இருக்கிறோம். இந்த வார கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சந்திரன், துலாத்தில் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, சூரியன், புதன், தனுசில் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். மேலும் 12 ராசிக்கான இந்த வார ராசி பலன்களை ஜோதிடர் திரு சாய் கணேஷ் அவர்கள் விளக்கமாக கூறுவார். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களே, இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் உங்களுடைய தனித்தன்மையை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் புரிய வைக்கிறீங்களோ இல்லையோ, அவங்களே உங்களுடைய திறமையை பார்த்து அவங்களே பிரமிச்சு போகிற அளவுக்கு இந்த வாரம் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. இவெல்லாம் என்ன பண்ணிட போகிறான் அப்படின்னு நினச்சிருந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாகச செயல்களால் அவங்களே வந்து பிரமிச்சு போகக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு செயலை நீங்கள் செய்ய போகிறீங்க. நீங்கள் யாருன்னு காட்ட வேண்டிய டைம் இது தான். அதனால் கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு எதிரிகளுக்கு மற்றவங்களுக்கு உணர்த்துவீங்க. நீங்கள் என்ன வேலை எடுத்தாலும் அந்த வேலை உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக தான் உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக உணவுத் தொழிலில் இருக்கிறவங்க, ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்க, அதுமாதிரி சின்ன சின்ன ஃபாஸ்ட் ஃபுட்டு வச்சுருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, தேங்காய் வியாபாரம், அரிசி வியாபாரம், இந்த மாதிரி வியாபாரங்கள் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய ஏற்றம் மிகுந்த வாரமாக இருக்கும். அதே போல் பூ விற்கிறவங்க, பழம் விற்கிறவங்க, இவங்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். வெளியில் கடன் வாங்கிட்டு இது வரைக்கும் என்னடா பண்ணுறதுன்னு பயந்தவங்களாம் இனிமேல் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கடன் வாங்கிட்டு என்னப்பா ஒன்றுமே பேச மாட்டேன்றேன்னு சொல்லி வீட்டுக்கிட்ட வந்து உங்களை மிரட்டினவங்க எல்லாம் இனிமேல் எப்பப்பா கடன் தர போகிறேன்னு உங்ககிட்ட சாதாரணமாக தான் வந்து கேட்பாங்க. உங்களை யாரும் மிரட்ட மாட்டாங்க. சரி, வாங்கின கடனை சீக்கிரமாக கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நேரம் கொடுப்பாங்க, காலக்கேடு கொடுப்பாங்க. அந்த காலக்கேடுக்குள்ளே உங்களுடைய கடனை நீங்கள் கண்டிப்பாக செலுத்திடுவீங்க. நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் முதலீடு போட்டு பண்ணக்கூடிய ஒரு தொழில்களில் நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்க போகிறது. நீங்கள் உற்பத்தி செஞ்ச பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காலம். இது வரைக்கும் யாராவது வெளியில் வாங்கிட்டு இருந்தாங்கன்னா இனிமேல் அவங்கள விட்டுட்டு உங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சுருவாங்க. நிரந்தரமாக உங்களுக்கு வெளிநாட்டு பிஸ்னஸ் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் இது. ட்ராவல்ஸ் தொழிலில் இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, உங்கள் கம்பெனி பேரை சொன்னால் தெரிகிற அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஆளாக ஆக போகிறீங்க. இது வரைக்கும் தவறாக உங்களை பற்றி நினச்சிட்டு இருந்த உங்களுடைய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே உங்களை வந்து உங்ககிட்ட வந்து பேசி என்னை மன்னிச்சிருப்பா, உங்களை பற்றி தெரியாமல் பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து உங்ககிட்ட சரணாகதி ஆகக்கூடிய ஒரு டைம் இது. இனிமேல் நீங்கள் பேச வேணாம், உங்களுடைய வெற்றி தான் மற்றவங்ககிட்ட பேசும். நீங்கள் பழைய பகையை மனசில் வச்சுக்காமல் அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக பேசி நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தொல்பொருள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி ஃபைனான்ஸு சீட்டு கம்பெனி நடத்தக்கூடியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். வளர்ச்சினா இந்த பையனை மாதிரி இருக்கணும்ப்பா, இல்லை உங்களை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும், சந்தேகமே வேண்டாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், அதாவது உங்களுடைய கோபத்தை மற்றவங்கக்கிட்ட காட்டாதீங்க, அந்த வெறித்தனத்தை உங்களுடைய தொழிலில் காமிங்க, கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க.